குரு பிரம்மா குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமக கடவுள் அருள் டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி ஆண்டு சித்திரை மாதம் இரண்டாம் தேதி திங்கட்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் பதினைந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தினம் சுப முகூர்த்த நாள் திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி மூன்று நிமிடம் தீதி இன்று மாலை ஐந்து மணி ஒரு நிமிடம் வரை சப்தமி பின்பு அஷ்டமி நட்சத்திரம் இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை திருவாதிரை பின்பு புனர் பூசம் நாம யோகம் அதிகாலை மூன்று மணி பதினைந்து நிமிடம் வரை அதிகண்டம் பின்பு சுகர்மம் கரணம் மாலை ஐந்து மணி ஒரு நிமிடம் வரை வணிசேகரணம் பின்பு பத்திரைகரணம் அமிர்தாதி யோகம் இன்று சித்தயோகம் அமிர்தயோகம் இரண்டும் இருக்கு நல்ல நேரம் காலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை மாலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் காலை ஏழு முப்பதுலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் பகல் பத்து முப்பதுலேருந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து மூன்று மணி வரை சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது வரை மாலை அதாவது இரவு ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை வாரசூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராசிரமம் நட்சத்திரம் விசாகம் அனுஷம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் என்ற நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் என்ற இடமும் திங்கக்கிழமை என்றால் சிவபெருமான் வழிபாடு சிறப்பை தரும் என்று கொண்டு செல்லக்கூடிய பொருள் வில்வ இலை வில்வ இலை வாங்கி சிவனுக்கு கொடுத்து அதுல இருந்து ஒரு ரெண்டு இலை வாங்கி விபூதியோடு சேர்த்து மடித்து வச்சு கொண்டு போங்க மிக சிறப்பாக இருக்கும் நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்றைய தினம் ஒரு சில சின்ன டிப்ஸ் அதாவது நமக்கு போற காரியங்கள் சிறப்பாக இருக்கணும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்தான சப்தி சப்தமி அசோகா அஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் மாலை வேலையில வர்றதுனால சிவபெருமானுக்கு உகந்த நாள் அதே மாதிரி பைரவருக்கும் இன்னைக்கு உகந்த நாள் கோச்சாரத்தை பார்க்கலாம் மேஷ லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியனும் குரு பகவானும் மிதுனத்தில் சந்திர பகவான் சிம்மத்தில் மாந்தி பகவான் கண்ணியில் கேது பகவான் கடகத்தில் அங்காரக பகவானும் சனி பகவானும் மீனத்தில் சுக்கர பகவான் பகவான் புத பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறார் அதாவது நம்ம செல்கின்ற காரியங்கள் இப்ப நம்ம ஒரு விஷயத்துக்கு போறோம் அப்படின்னா நம்ம சில சகுனங்கள்லாம் சில பேர் பார்ப்பாங்க ஏதாவது ஒரு காரியத்துக்கு செல்லும் போது இந்த காரியம் நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொன்னா யானை பார்த்து விட்டால் உங்களை பார்த்து விட்டாலும் நீங்கள் அதை பார்த்து விட்டாலும் அந்த காரியம் உங்களுக்கு உடனே அந்த அந்த நிமிஷத்திலேயே நடக்கக்கூடிய ஒரு விஷயமாகும் கஜம் என்பது யானை அதுவும் ஆண் யானையை பார்த்து விட்டு போனால் கூடாத காரியங்கள் கூட கூட வைக்கும் சக்தி உள்ளது அதாவது லட்சக்கணங்களை பணம் கொடுக்க வேண்டியது இருந்தா கூட நிச்சயமா அந்த ஆண் யானை நம்ம எதிர்க்க வந்தாலும் சரி நம்ம பார்த்தாலும் சரி அது வந்து போற காரியம் இதுவரைக்கும் நடக்காமல் இருந்தாலும் இது கைகூடும் சரி நம்ம எங்க போய் யானையை பாக்குறது அதனால ஒரு யானையின் படத்தை வீட்டுல வச்சுட்டு ரொம்ப முக்கியமான காரியமா இருந்தா அதை பார்த்துட்டு போகலாம் அதே மாதிரி பெண் யானையை பார்த்துவிட்டு போனால் மனதில் நினைத்த காரியம் கைகூடும் ஒருவர் மனதில் நினைத்த காரியம் ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான் அதே போலதான் மனதில் உள்மனதில் நினைத்த காரியம் கைகூடி விடும் அதனால வீட்டுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் யானை ஒரு பெண் யானை இரண்டையும் வைத்து வீட்டில் யானையை வழிபட்டால் கூடாத காரியம் கூட மனதில் நினைத்த காரியம் கூட உங்களுக்கு நடக்க நடக்கும் அதே மாதிரி ஒரு சுபீட்சம் உங்கள் வீட்டுக்குள் இருக்கும் இதை செய்து பாருங்கள் முதலே சொல்லிட்ட அந்த படம் ஏன்னா டெய்லி நம்ம போயிட்டு யானை எங்கேயும் பார்க்க முடியாது அதனால ஆண் யானை பெண் யானை இரண்டும் இருப்பது போல் அதை இங்கே வச்சுட்டு தினமும் பார்த்து விட்டு சென்றால் உங்களுக்கு கைகூடாத காரியம் கூட சக்தி மிகுந்த ஒரு ஆற்றலை அது தரும் வச்சு பாருங்க எப்படி இருக்கு அப்படின்றது சரி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பலனையும் முதலில் மேஷராசிக்கான பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த ராசி நேயர்களே வியாபாரம் வர்த்தகம் இதுல நல்ல மேன்மை ஏற்படும் மறைமுகமான சில விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள் கலைத்துறை எழுத்துத்துறை இந்த மாதிரி இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு ஆர்வம் உண்டாகும் மனதளவில் சில முடிவுகளை எடுப்பீங்க வெளியூர் பயணங்களில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகும் கணவன் மனைக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் இன்றைய நாள் தன வரவு நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிர்சயச வடகிழக்கு அதிசயன் ஒன்பதாமின் அதிர்ச நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல மேன்மை தருகின்ற ஒரு நாள் பரணி நட்சத்திரக்கார் எந்த ஒரு விஷயத்திலும் ஆர்வத்தோடு செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே தடைப்பட்ட சில பண வரவுகள் தன வரவுகள்லாம் இன்னைக்கு கிடைக்க வழக்கு சார்ந்த விஷயத்துல மன தெளிவு ஏற்படும் கலைத்துறைகள்ல திறமைகள் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உங்களுடைய செயல்பாட்டுல ஒரு விதமான சோர்வுகள்லாம் ஏற்பட்டு விலகும் வித்தியாசமான சிந்தனைகளால் மனதளவில் ஒரு தடுமாற்றம் ஏற்பட அதை மட்டும் பாத்துக்கங்க பொறுமையை கையாளுங்க விஷயமா இருந்தாலும் பொறுமையோடு கையாண்டால் நிச்சயமாக வெற்றி நிறைந்த ஒரு நாளாக இருக்கும் அதிர்சைத்தன் மேற்கு சே அதிசை எண் எட்டாமே அரிச நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் கிடைக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைய தினம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்கள் ஒரு சில விஷயத்தில் தடுமாற்றங்கள் மனதில் ஒரு விதமான தடுமாற்றங்கள் ஏற்படும் அது மட்டும் பார்த்து இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதனராசி நேயர்களே மனசுல ஒரு இனம் புரியாத ஒரு விதமான சோர்வுகள் ஏற்படும் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் அக்கம் பக்கத்தில் திருப்தியான சூழல்லாம் அமையும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வாழ்க்கை அதாவது வாழ்க்கை துணவரின் எண்ணங்களை புரிந்து நடந்து கொண்டால் இன்றைய தினம் குடும்பத்தில் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் குடும்ப பெரியவர்களிடம் பொறுமையோடு கையாளுங்கள் வியாபாரம் இன்னைக்கு சுமாரா தான் இருக்கும் வரவும் இன்னைக்கு சுமாரா தான் இருக்கும் ஆனா இன்றைய நாள் தன்னம்பிக்கையோடு எதையும் செய்யுங்கள் மிக சிறப்பாக இருக்கும் அதிர்ச இசை மேற்கு திசை மூன்றாமேன் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர் சோர்வுகள்லாம் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் கவனம் தேவை புனர்பூச நட்சத்திர பொறுமையோடு எதையும் கையாளுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேர்களே உத்தியோகத்துல பொறுமையை கையாளுங்க அதே மாதிரி தாய்மாமன் நிறத்துல அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் நெருக்கமானவர்கள் ரொம்ப நீங்க நெருக்கமா பழகுறீங்கன்னா அவங்களிடம் கொஞ்சம் பேச்சில நிதானத்தை காட்டினீங்கன்னா வேறுபாடுகள்லாம் இல்லாம இரு அதாவது இருக்காது ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படாமல் இருக்கும் வெளியூர் பயண வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக அமையும் அதே மாதிரி வியாபாரத்தில் அபிவிருத்திக்கான முதலீடு எல்லாம் மேம்படும் என்ற நாள் உங்களுக்கு நல்ல உயர்வு நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அதிசயசை வடகுதிசை அதிசயன் நான்காமே அதிர்சை நிறம் கருஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்து புனர்பூசு நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு இன்னைக்கு கையாள்வது மிகவும் சிறப்பு பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் மறையும் அறையும் ஆயிலும் நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே பிள்ளைகள் வழியில நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு தருணம் வெளி ஊர் வெளிநாட்டுல வேலை செய்யறவங்க இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான செய்திகள்லாம் வரும் அதே மாதிரி இந்த கலை பொருட்கள் வியாபாரம் பண்றவங்க அதே போல கலைத்துறையில் துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல சிறப்பான ஒரு நாளாக இருக்கு வியாபாரம் பண்றவங்களுக்குலாம் லாபங்கள் ஏற்படும் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம் அதே மாதிரி கல்வியில இன்னைக்கு ஒரு தடை தாமதெல்லாம் இருந்து வந்ததெல்லாம் விலகக்கூடிய ஒரு தருணம் அதே மாதிரி இலக்கியம் கலைத்துறை எழுத்துத்துறை இந்த மாதிரி இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு தனிப்பட்ட ஆர்வங்கள் ஏற்படும் மறைமுக எதிர்ப்புகளை தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒருத்தனம் கணவன் மனைவிக்கிடையே புரிதலும் விட்டுக் இருந்தால் இன்னும் இன்றைய தினம் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் அதிர்ச இசை மேற்கு திசை இசையின் ஏழாமே அதிர்சனின் நீல நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் பூரம் நட்சத்திரக்காரர் தடை தாமதெல்லாம் விலகும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணிராசி நேயர்களே சொந்த பந்தங்கள் வழியில நல்ல மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் மனதளவில் இருந்து வந்த இறுக்கங்கள் குறையும் நறுமணப் பொருட்கள் தொடர்பான வியாபாரத்தில் அதாவது சென்ட்டு இந்த மாதிரி வாசனை திரவியங்கள் இதெல்லாம் வியாபாரம் பண்றது நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் விவசாயத்துறையில் நல்ல மேன்மை இருக்கும் கால்நடையில் நல்ல மேன்மை உண்டாகக்கூடிய ஒரு நாள் லாபங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாள் தொழில் சம்பந்தமாக ஒரு நட்பு வட்டாரம் உங்களுக்கு விரிவடையக்கூடிய ஒரு தருணம் அரசு சார்ந்த சில உதவிகள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் இன்றைய நாள் மனதில் இருந்து வந்த கவலைகள்லாம் விலகி சந்தோஷம் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு தருணம் அதிசயசை தன் கிழக்கு ஐந்தாமே அதிர்சன சாமல் நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் பெரியோர்களின் உதவிகரம் உங்களுக்கு சாதகமாக அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே புதிய முயற்சிகளை எண்ணிய முடிவுகள்லாம் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்கு தன வரவு தேவைக்கேற்ப இருக்கும் நண்பர்களின் சந்திப்பால் சந்தோஷம் ஏற்படும் சக வியாபாரிகளால் மனதில் இருந்து வந்த சஞ்சலங்கள்லாம் நீங்கி இன்னைக்கு சிறப்பாக இருக்கின்ற ஒரு தருணம் அதே மாதிரி தந்தை வழியில ஆதாயம் கிடைக்கும் மனசுல ஒரு புதிய தேடல் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இன்னைக்கு இருக்கு சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள் குடும்பத்தில் சில சங்கடங்கள்லாம் தோன்றி மறையும் இன்றைய தினம் பெரிய மனிதர்களின் ஆதரவு குடும்பத்திலும் நல்ல ஆதரவு கிடைக்கின்ற ஒரு தருணம் இன்னைக்கு இருக்கு அதிசயிசை வடகுதிசை அதிசயின்னு ஐந்தாமே அதிச நிறம் இளநீள நிறத்தை பயன்படுத்து சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவுகள்லாம் கிடைக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் அனுகூலமும் ஏற்படும் விசாகம் நட்சத்திரக்கார பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே சந்திராசமும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோட இருங்க பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு பண வரவுக்கு வாய்ப்பு இருந்தாலும் செலவுகளும் இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் விட்டு கொடுத்தலும் புரிதலும் இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும் கடன் தொடர்பான செயல்கள்ல சிந்தித்து செயல்படுங்கள் தந்தை உடல் நலத்துல ரொம்ப கவனம் தேவை உங்களுடைய ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை வீண் விவாதங்கள் செய்வது தவிர்ப்பது மிகவும் நல்லது வியாபாரத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்தாலும் நிதானத்தையும் கடைபிடித்தால் இன்றைய தினம் அமைதி இன்னைக்கு கிடைக்கும் நல்ல ஒரு சூழல் ஏற்படும் இன்றைய நாள் சந்திராசமும் இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலும் கவனத்தோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும் சிறப்பாக இருக்கும் விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சிட்டு போங்க சிவபெருமானையும் இன்னைக்கு வழிபாடு செஞ்சுட்டு போங்க இன்னும் சிறப்பாக இருக்கும் அதிர்சை செய்ய தெற்கு திசை அதிசயன் நான்காமேன் அதிர்ச நிற கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் ஏற்படும் அனுஷ நட்சத்திரக்காரர் சிந்தித்து செயல்படுங்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே சிந்தனைகளில் தெளிவு பிறக்கும் உடல் தோற்றத்தில் மாற்றங்கள் ஏற்படும் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும் வெளியூர் பயணங்களால் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் தவறிப்போன அதாவது சில வாய்ப்புகள் எல்லாம் மீண்டும் கிடைக்கின்ற ஒரு தருணம் மனதிற்கு பிடித்த விஷயங்கள் எல்லாம் நீங்க இன்னைக்கு செய்து முடிப்பீங்க அதே போல உங்களுடைய நண்பர்கள் வட்டாரம் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கும் அதே போல இன்னைக்கு புதிய அனுபவம் கிடைக்கின்ற ஒரு தருணமும் இன்னைக்கு ஏற்படும் அதிசய திசை தெற்கு திசை அதிசயின் ஏழாமின் அதிசய நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துக மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவு இன்னைக்கு ஏற்படும் போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் இன்னைக்கு கிடைக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் சக ஒழு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைய தினம் அமைஞ்சிருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மன மகிழ்ச்சி நிறைந்த நாள் எதிர்பாராத வரவு இன்னைக்கு ஏற்படும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல முடிவு கிடைக்கின்ற ஒரு தருணம் மாறுபட்ட அனுபவங்கள் மூலம் புதிய வாய்ப்புகளை உருவாக்குங்க புதிய தொழில்நுட்பம் சார்ந்த தேடல் அதிகரிக்க உத்தியோகத்திலும் மேன்மையான வாய்ப்பு ஏற்படும் கடன் சார்ந்த சில உதவிகள்லாம் சாதகமாக அமையும் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் விலகும் எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைக்கும் இன்றைய நாள் அன்போடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிர்ச இசை மேற்கு திசை இசை எண் மூன்றாம் எண் அதிசய நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவே கிடைக்கல எந்த ஒரு விஷயத்துக்கும் முடிவு கிடைக்கல நீங்க நினைச்சிருந்த ஒரு சில விஷயத்துக்கு இன்னைக்கு முடிவு கிடைக்கின்ற ஒரு தருணம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல் அதிகரிக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு விலகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மனதில் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் உங்களுடைய மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் வியாபாரத்தில் சில நுட்பங்களை புரிந்து இன்னைக்கு வியாபாரம் செய்தீர்களானால் நல்ல லாபத்தை ஈட்டலாம் மனதில் புதிய இலக்குகள் பிறக்கும் சிறு சிறு வாய்ப்புகளிலும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க இன்னும் சிறப்பாக இருக்கும் விளையாட்டு சார்ந்த விஷயத்துல ஆர்வங்கள் ஏற்படும் இன்றைய நாள் செலவுகள் நிறைந்த ஒரு நாளாகும் சிறு சிறு காரியத்தில் தடைகள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பும் இருக்கு அதனால இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்தையும் தன்னம்பிக்கையோடும் ஆர்வத்தோடும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிசயச வடமேற்கு அதிசயன் எட்டாமன் அசுர நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் சதய நட்சத்திரக்காரர்கள் நுட்பங்களை அறிந்து செயல்படுங்கள் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஒரு ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் என்ற தினம் இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே அரசு தொடர்பான விஷயத்துல மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் கவனத்தோடு உங்க செயல்பாடு இருக்கட்டும் அதே மாதிரி தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயத்துல அலைச்சல்கள் இன்னைக்கு இருக்கும் உங்களுடைய போக்கில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் எதிலும் தாழ்வு மனப்பான்மை வச்சுக்காதீங்க அதை தவிர்த்துட்டீங்கன்னா இன்றைய தினம் சிறப்பாக இருக்கும் தன வரவு தேவைக்கேற்ப இருக்கும் வீடு மனை விற்பனையில் எதிர்பார்ப்பு நிறைவேறும் அதே மாதிரி பிள்ளைகளுக்கு மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த ஆர்வமின்மையெல்லாம் விலகும் என்றைய நாள் ஒரு சில விஷயத்தில் தடை தாமதம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு அதனால இன்றைய தினம் பெருமாள் வழிபாடு இன்னைக்கு அதாவது பெருமாள்னா ஆஹ் மகாலட்சுமியோட இணைந்து இருக்கின்ற ஒரு பெருமாளை இன்னைக்கு வணங்கிட்டு போங்க மிகவும் நன்மையாக இருக்கும் மகாலட்சுமி பத்மாவதி தாயாரோட இருக்கின்ற ஒரு பெருமாளை இன்னைக்கு வணங்கிட்டு போனீங்கன்னா இந்த தடை தாமதங்கள்லாம் விலகி நன்மை நடக்கும் அதிர்சரிசை கிழக்கு திசை அதிசயன் நான்காம் எண் நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றங்கள் உண்டாகும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதையும் செய்யக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்